மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் நான்காவது வகுப்பு. சென்ற நான்கு வகுப்புகளுமே இந்த ராசி வீடுகளின் அமைப்புகள், ஒரு ராசி வீடுகள் கிரகங்கள் எந்த தளத்தில் இயங்குகின்றன அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டால்தான் ஜோதிடம் என்பதே. இன்று காலையில் லைவ்ல நான் சொன்ன மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்பது பன்னிரெண்டு போன்ற அமைப்புகள், எண்கள் ஒன்பது என்பது கிரகங்கள், பன்னிரெண்டு என்பது ராசி வீடுகள். உதாரணமாக இன்றைய லைவ்ல வந்து இந்து லக்னம் என்பதை பற்றி விளக்கம் சொன்னபோது மகாகவி காளிதாசர் இந்த ஒன்பது பன்னிரெண்டாம் எண்களை எப்படி கிரக கலா பரிமாண அமைப்புகள் அப்படின்னு ஒளிவீச்சின் அமைப்புகளில் பிரித்து சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதன் அடிப்படையில் இப்போது நாம் நடத்துவது ராசி வீடுகளின் தன்மைகள். இங்கே தளம் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டதற்கு பிறகுதான் இதற்கு மேலே இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியுன்றதுனால சற்று விரிவாகவே விளக்கி வருகிறேன். கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னாதான் வந்து சில விஷயங்கள் புரியும். ஏற்கனவே கொஞ்சம் தெரிந்திருப்பது போல தோன்றினாலும் ஒவ்வொன்றையும் துல்லியமாக புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் இந்த மாபெரும் சாஸ்திரமான இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எவ்வாறு எப்படி பலன் எடுப்பது அப்படிங்கிறத புரிய வரும். மொத்தம் பொதுவாக சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் நட்புன்னு சொல்லியாச்சு. இப்போ இது ஒரு விதமான கிரக நிலைமை. சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே தனசுல இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒருவேளை இவரே அங்கே குருவே அல்லது குரு இங்கே வெளியே இந்த அமைப்புகள் இந்த மாதிரியான மூன்று நிலைமைகள்ல இருந்தா இந்த மூவரையும் குரு அங்கே பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். அதாவது நண்பர்கள் மட்டும் தங்களுக்குள் தொடர்பு கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய உயர்நிலை என்பதற்காக இந்த அமைப்பை ஒரு ஹையர் லெவலில் சொல்லக்கூடியதை இங்கே ஒரு அறிமுகமாக அவங்க மனசில் பதியறதுக்காக சொல்கிறேன். செவ்வாயின் தனுசு வீடு இது. இந்த தனுசு வீட்டில் சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கிறாங்க. நட்பு என்கின்ற நிலைமை என்ன எதை செய்யும்? வேறு எவருடைய கலப்பும் இல்லாமல் சுக்கிரன் சனி புதன் ராகு கேதுக்களுடைய கலப்புகள் எதுவும் இல்லாமல் பார்க்காமல் தொடர்பு கொள்ளாமல் இருக்கா கூட இருக்காம பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வெறும் சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கிருந்து தசை நடத்தினால் இங்கிருந்து தசை நடத்தினால் அவர் எந்த லக்னக்காரராக அதே நேரத்தில் இந்த சூரிய சந்திர செவ்வாய் குருவின் லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த தசைகள் கண்டிப்பாக கெடுதலை செய்யாது அப்படிங்கிறது ஒரு விதி. இதை இப்பவே மனசுல தேர்த்திக்கலாம். எதற்காக இவ்வளவு தூரம் சில விஷயங்களை விளக்கி சொல்லுகிறேன் அப்படிங்கிறத, அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் தனுசின் நட்பு, தனுசு முதன்மை சுப வீடு. இந்த முதன்மை சுப வீட்டில் ஒரு நிலையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டும் இருக்கும் பொழுது குருவின் பார்வை என்பது இல்லை என்றாலும் கூட சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையோ பெரிய அளவில் கெடுதல் பண்ணாது. சரி, இந்த இடத்துல இவர் இங்கே பாவத்துவமாக இருக்கிறார், அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். அப்ப சந்திரனுடைய தசை அமைப்புகள் மட்டும் நல்லா இருக்கணும்னா, ஏன்னா இங்கே சுப வீடு, கீழே அமர்ந்திருக்கக்கூடிய வீடு சுப வீடு. சுப வீட்டில் சூரியன் சந்திரன் செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது அமாவாசை என்கின்ற இருள் தன்மை கூட அகற்றப்படும் என்பது சுபத்துவ விதி. அமாவாசை தன்மையில சந்திரன் இருளோடு இருக்கிறார் இல்லையா, அந்த தன்மை கூட நிச்சயமாக அகற்றப்படும். அல்லது வேறு ஒரு நிலையில ஆலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் வீடும் உன்னுடைய லக்னத்தின் பன்னிரெண்டாம் வீடும் சுபத்துவமாக இருக்கிறது. ஆகவே கால்கள் பன்னிரெண்டாம் வீடுன்னு எதை சொன்னேன், இதுக்கு முன்னாடி பாதங்களை குறிக்கக்கூடியது பன்னிரெண்டாம் வீடுன்னு சொன்னேன். அப்ப பாதங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி விளையாடக்கூடிய விளையாடான ஃபுட்பால்ல அந்த பையன் ஆர்வமா இருக்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாகவே ஜாதகத்துல பன்னிரெண்டாம் பாவகமும் மீனமும் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அப்ப அந்த பாதங்கள்னு ஃபுட்பால் மட்டும்தான் இல்ல, செருப்பு கடை வைக்கணும்னா கூட பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கும். செருப்பு கடை, செருப்பை யாரும் கையில போட்டுக்கிறது இல்லை. செருப்பு கடை வச்சிருக்கிறவங்க எல்லாருடைய ஜாதகத்தையும் பாருங்க, பன்னிரெண்டாம் பாவகம் சுபத்துவமாக பாதங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. பன்னிரெண்டாம் பாவகத்தோடு சனி சம்பந்தப்பட்டு சுபத்துவமாக இருக்கும், அவ்வளவுதான். செருப்பு கடை வைத்திருப்பவர்களுடைய அனைவருடைய ஜாதகத்தையும் பார்த்தா
ஏனென்றால் சனியும் இரண்டாம் நிலை தோல் செருப்பாக இருந்தால் சனியும் ராகுவும், பிளாஸ்டிக் செருப்பாக இருந்தால் சனி மட்டும். ஒரு செருப்பு கால்களில் பாதங்களில் அணியக்கூடிய செருப்பு சனியை குறிக்கிறது. அதே தோல் செருப்பாக இருந்தால் ராகுவும் சனியும் இணைந்திருப்பதை குறிக்கிறது. ஒரு சம்பவம் என்பது மூன்று கிரகங்களுடைய தொடர்பு அப்படின்றது சொல்றேன். எல்லாருடைய சுபத்துவ அமைப்பாடை பாருங்க. சனி அங்கே 12 இடத்தோடு தொடர்பு உண்டு. ஏதோ ஒரு இதில் சொல்லியிருந்தேன், செருப்பு கடை வைத்திருப்பவர்களுடைய எல்லாமே சுகத்துவமாக இருந்தது. ஒரு கமெண்ட் வந்தது, விகேசி அப்படிங்கிறவர்களுடைய சனிதாங்க சுகத்துவமாக இருந்தது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக சொல்கிறேன். 12 பாவம் சுகத்துவமாக இருக்கும். கால்களினால் பாதங்களினால் செய்யக்கூடிய ஒரு மெட்டி தயார் செய்கிறார், கொலுசு தயார் செய்கிறார், 12 பாவம் சுகத்துவம். ஏனென்றால் கொலுசை காலில் தானே போடுறோம், பாகத்தில் தானே போடுறோம், கையில் போட்டுக்கிறது இல்லை. மெட்டி, பெண்கள் மெட்டி அணிவது பாதங்களில் அணிகிறார்கள். விரல்களுக்கு பாதங்களுக்கு கீழே ஏதாவது ஒன்று ஆக போகிறது. இந்த மாதிரியான ஒவ்வொரு பாவக அமைப்பையும் உறுப்புகளையும் தனித்தனியாக பொருத்தி பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அமைப்பில் சில விஷயங்களை நீங்கள் மனசில் கிரக ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் அந்த வீடு அமைப்புகள்லாம் நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். இப்போது சமீபத்திய இதில் நான் ஒரு வாலிபனுக்கு சொன்னதை போல இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் உடனே ஜாதகத்தை போட்டோம், அந்த பையன் தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தார். காலபுருஷனுடைய 12 வீடான இங்கே சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் ஃபுல் மூன்டே காலபுருஷனுடைய 12 வீட்டில் அங்கே பௌர்ணமி சந்திரன் அமர்ந்திருக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் பகுதியை அடைத்துக் கொள்பவர். ஒரு மனுஷன் வாழ்றது 40 வருஷம் தான். உண்மையை சொல்ல போனால் 40 வருடம் மட்டுமே ஒரு மனிதன் தனக்காகவோ எதற்காகவோ நினைவோடு சுய அமைப்போடு வாழ்கிறான். எப்படின்னா பிறந்து 20 வயசு வரைக்கும் நீங்க அப்பா அம்மாவுக்காக வாழ்றீங்க, வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல இல்லை, அப்பா அம்மா உங்களை வளர்க்குறாங்க, 20 வயசுக்கு பிறகுதான் நீங்க வெளியே வர்றீங்க. அதே மாதிரி 60 வயதுக்கு பிறகு கண்டிப்பாக இன்னொரு குழந்தைகளுடைய பிறருடைய கண்ட்ரோல்ல உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் 30 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இதுதான் நம்முடைய கட்டுப்பாடான அமைப்பு. இதுதான் நம்மளால எதையும் செய்ய முடியுகின்ற அமைப்பு. அதனால் தான் சுக்கர தசை என்பது 30 வயதுகளிலிருந்து 50 வயதுக்குள்ள வந்துடணும், 30 வயதுக்கு மேல் 50 வயதுக்குள்ள முடியணும். 30 வயதுகளில் ஒருத்தனுக்கு இது போன்ற மகர சுக்கரன் சுபத்துவமாக நட்பு ஆட்சி உச்சம்லாம் இருக்க வேண்டாம். இது மாதிரியான அமைப்பு இல்லை, சுபத்துவமான அமைப்பு இல்லை, நல்ல அமைப்பு இல்லை, சுவராக இருக்கின்ற போது கோணங்கள்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இது மாதிரியான அமைப்புகளில் சுக்கரன் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார் என்பது ஒரு ஜோதிட விதி. அதுதான் 20 வருஷம் தசை. 20 வருஷம் தசையில வந்து சில பேர் ஓஹோ என்று கொளிக்கிறார்கள் இல்லையா. அது மாதிரியான 20 வருஷமும் கஷ்டப்படுறாங்க, இப்போது நான் சொன்ன மாதிரி சனி ராக சேர்க்கை வந்து விட்டது என்று அர்த்தம். ஆகவே புருஷனுடைய 11 வீடான கும்பம், இந்த கும்பத்திலேயும் சூரியன் பகை, கும்பத்தில் சூரியன் பகை, ஆயினும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற ஒரு நிலைமையில் இருப்பார். இது ஒரு வகையில அவருடைய சிம்ம வீட்டை வலுப்படுத்துகின்ற ஒரு நிலைமை. இங்கே சூரியன் பகையாக இருக்கிறார். சூரியனுக்கு சனியின் 2 வீடுகளில் மகரத்துல பகை அதிகமா, சரி இதுல ஒரு கேள்வி வந்துடும், யோ ரெண்டுமே பகைன்ற, ரெண்டுல என்னையா வித்தியாசம், 100% பகை, 80% பகை. சனியின் சிறப்படி இங்கேதானே 100 மார்க் கொடுத்த ஜோதிடம் நுணுக்கமானது. சூரியனுக்கு மட்டும்தான் இப்ப நான் சொல்றேன், சூரியனுக்கு சனியின் சிற வீடு கண்டிப்பாக ஆகாத வீடு. தன்னுடைய வீட்டிற்கு நேர் எதிரே கடைசியில் ஒளித்தன்மை மங்கிய நிலைமையில, 100% ஒளித்தன்மை மங்கிய அமைப்புல இங்கே எரிச்சலோடு இருக்கக்கூடிய வீடு இந்த சூரியன் வீடு. இதுல ஒரே ஒரு அமைப்பு